அன்பு நேயர்களே வணக்கம். நலம்தானா நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில முதியவர்களுக்கு மருத்துவ ரீதியா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்குண்டான தீர்வுகள் குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில நாம பார்த்துருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில முதியவர்களுக்கு ரத்த நோய் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும், ரத்த நோய்னா என்ன, அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, நவீன சிகிச்சை முறைகள் என்னென்ன, இது குறித்து நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக இந்த துறையில தனித்துவமான மருத்துவர் தான் இன்னைக்கு இந்த அரங்கத்துக்கு வந்திருக்காரு. அவங்க ஹெமடாலஜிஸ்ட், அதாவது ரத்த நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் பரத்வாஜ் அவர்கள் இன்னைக்கு இந்த அரங்கத்துல இருக்காரு. அவரை சந்திச்சு நமக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ நீங்க வந்து பேராசிரியர் டாக்டர் பரத்வாஜ் அவர்கள், அதுவும் ரத்த நோயில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். எங்களுக்கு மெயினாக ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் ஒரு பேசிக் க்வெஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுமை வாழ்க்கை அப்படின்னா என்ன? வாழ்க்கைன்னு சொல்கிறது லைஃப்னு சொல்கிறோம். வி ஆர் லிவிங், வி ஆர் எக்ஸிஸ்டிங். அவ்வளோ சிம்பிளாக அது அப்படின்னு சொல்லலாம். இதன் கூட இந்த வாழ்க்கைக்கு தேதுவாக இருக்கிறது வந்து உயிர், உயிர் வாழ்க்கைன்னு சொல்கிறோம். இந்த உயிர்னா என்ன, வாழ்க்கை என்ன என்னன்னு பார்க்கும்போது, வாழ்க்கைன்னு சொல்லும்போது வாழ்க்கையில் வி லிவ் ஃபார் எ லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைம். ஒரு காலவர கட்டம், காலவரம்பு, இத்தனை வருஷத்துக்கு வாழணும் அப்படின்னு ப்ரீ டிட்டர்மின்னு சொல்லலாம். இதுவும் கூட இட் இஸ் இம்பர்மனண்ட், இட் இஸ் நாட் பர்மனண்ட். அட் தி சேம் டைம் நமக்கு அதில் வந்து நமக்கு சுதந்திரம் இருக்குது. அதுவும் கூட வந்து எவர் சேஞ்சஸ். இந்த வாழ்க்கைன்றது வேறு வேறு காலகட்டத்தில், குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம், இப்படி பல பருவங்கள் வருது. அப்போ மாறாடக்கூடியது. இந்த மாறாட்டம் வர்றதுனால இது வாழ்க்கையை வந்து நம்ம வந்து டெம்பரரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ உயிர் என்னன்றது அடுத்த கேள்வி. அந்த உயிர்னு சொல்லும்போது இந்த உயிர் சக்தின்னு சொல்லணும், அது வாழ்க்கை சக்தின்னு சொல்லுவோம். இந்த வாழ்க்கை சக்தி அப்படின்னு சொல்கிறது, இப்போது ஒரு கார் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட, அந்த கார்லேயே எல்லா பார்ட்ஸும் இருந்தால் கூட அந்த பேட்டரி இருந்தால் தான் அந்த வண்டியை மூவ் ஆகும். அந்த மாதிரி இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு சக்தி வேணும். அந்த சக்தி தான் யூ சே தட் கான்ஷியஸ்னஸ். இப்போ இந்த கான்ஷியஸ்னஸ்னால் எப்படின்னு சொன்னால், செல்ஃப் அவேர்னஸ்ன்னு சொல்லுவோம். இந்த செல்ஃப் அவேர்னஸ்ன்றது என்னை பற்றி நான் ரியலைஸ் பண்ணுறது, நான் பார்க்குறேன், நான் உயிரோடு வாழறேன், அந்த செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவோம். இந்த செல்ஃப் ரியலைசேஷன் இது நமக்கு இருக்குன்றது எப்படி தெரியும்னு கேட்டோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாழ்க்கையில் வாழும்போது பல நேரங்களில் நம்ம வந்து அவேக்கனிங் ஸ்டேட்னு சொல்லுவோம், ஸ்லீப்பிங் ஸ்டேட்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அவேக்கிங் ஸ்டேட்டில் பார்க்கும்போது வி ஆர் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஆக்டிவ். நான் உங்களை பார்க்குறேன்னு எனக்கு எல்லாம் தெரியுது. ஆனால் அட் தி சேம் டைம் டீப் ஸ்லீப்பில் பார்த்தோம்னாக்க நம்ம மென்டலி இன்ஆக்டிவ், ஃபிசிக்கலி இன்ஆக்டிவ். ஆனாலும் நான் வாழறேன்னு தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன். எப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒருத்தரோட ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஹோட்டலில் எங்கேயோ தங்கியிருக்கோம், ரெண்டு பேரும் தூங்கி காட்டால் எழுந்துக்கிச்ச, நான் வந்து அவரை கேட்குறேன், எப்படிப்பா தூங்கினேன் அப்படின்ட்டு. அவர் சொல்கிறார், எனக்கு வந்து எப்படி தூங்கினேன் எனக்கே தெரியல, அவ்வளோ நல்லா தூங்கினேன் அப்படின்னா, நான் தூங்க முடியல, ஏன்னா இங்கே எனக்கு இடம் புதுசு, இதெல்லாம் சொல்கிறோம். அப்போது அவர் வந்து நான் நல்லா தூங்கினேன் எப்படின்னு சொல்லுவார். ஷீ இஸ் இன்ஆக்டிவ் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. இருந்தால் கூட ஹீ ரியலைஸ் தட் ஹீ ஸ்லெப்ட் வெல். அந்த ஃபீலிங் தட் இஸ் வாட் இஸ் கால்ட் கான்ஷியஸ்னஸ். த கான்ஷியஸ்னஸ்ன்றது இது வந்து சொல்லப்போனால் காஸ்மிக் சோர்ஸில் தான் இருக்குது. காஸ்மிக் சோர்ஸ், காஸ்மிக் எனர்ஜி, லைஃப் பிரின்சிபல்னு சொல்கிறோம். அங்கேருந்து வரக்கூடியது உள்ளே வருது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏர்னு வச்சுங்களேன், காற்று உள்ளே போகுது, த லைஃப் பிகின்ஸ். இந்த காற்று வெளியில் போயிடுது, லைஃப் எண்ட்ஸ். அப்போ அந்த காற்று என்ன, ஒரு ஆக்சிஜனா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆக்சிஜன் சொன்னால் என்ன, நமக்கு வேண்டிய சக்தியை கொடுக்கறதுக்கு ஆக்சிஜன் உள்ளே வருது. ஆனால் அந்த ஆக்சிஜன் உள்ளே வந்துட்டு ஆக்சிஜனாக இல்லை, திரும்பி போகும்போது கார்பன் டை ஆக்சைடாக மாறி போயிடுது. ஸோ தெர் இஸ் எ சேஞ்ச். ஸோ இட் கெனாட் பி அ காஸ்மிக் சோர்ஸ். ஸோ வாட் இஸ் த ஒன் தட் கான்ஷியஸ்னஸ் இஸ் ஃப்ரம் அபவ் த பிரெயின் சொல்கிறோம். ஏன்னு கேட்டால், பல நேரத்தில் வந்து இந்த கான்ஷியஸ்னஸ்ன்றது பிரெயினில் தான் வந்துன்னு சொல்கிறப்ப, நான் வந்து ஒரு ஃப்ளவரை பார்க்குறேன், அந்த ஃப்ளவர் என் கண் வழியாக போகிறது, ரெட்டினா போய் அந்த இமேஜ் இன்வெர்ட் ஆகுது, அது அங்கேருந்து கார்டெக்ஸ், செர்வல் கார்டெக்ஸ் பிரெயினுக்கு போகுது. ஆல் அலாங் பீப்புள் ஆர் திங்கிங், நம்ம பார்க்குறது கார்பன் இதுக்கு இந்த கார்டெக்ஸ் போயிட்டு கார்டெக்ஸ்லேயும் திரும்பி வருதுன்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் தேர் ஆர் நம்பர் ஆஃப் டிசீசஸ், இப்போ ஹெர்பீஸ் ஜாஸ்டர்னு சொல்கிறோம், ஹெர்பேட்டிக் என்கஃபலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஹெர்பீஸ் என்கஃபலைட்டிஸ் த ஹோல் பிரெயின் இஸ் டேமேஜ்.
அப்போ அந்த எல்லா பிரெயினும் டேமேஜ் ஆனப்போது கூட இந்த சீட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ரீடைன்டு அந்த சீட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அது பிரெயினுக்கு மேலே அப்பாற்பட்ட இடத்துல இருக்குது. ஸோ அபவ் த பிரெயின் தட் இஸ் காஸ்மிக் சோர்ஸ். அப்படிப்பட்ட அந்த காஸ்மிக் சோர்ஸில் வரக்கூடிய உயிர் தான் நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் வாழறது கொடுக்கறது. அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து இட் ரிஃப்ளெக்ட் ஆன் த மைண்ட். அந்த மைண்ட்லேருந்து இந்த பாடி ஐடென்டிஃபை பண்ணிட்டு வித் இட் சென்சஸ் வி மேக் அஸ் டு பர்சீவ் த அவுட் சைடு வேர்ல்ட். இப்போ நான் வெளியில் ஒரு ஃப்ளவரை பார்க்குறேன்னு சொன்னால் பட் ஃபார் த கான்ஷியஸ்னஸ் நான் பார்க்கவே முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து இந்த என்னுடைய மைண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகி பாடியோட ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஃபைவ் சென்ஸோடு சேர்ந்து என்னை மேட் பர்சீவ் மீ டு சீ த அவுட் சைடு வேர்ல்ட், வெளியே இருக்கிற ஃப்ளவரை பார்க்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும்போது தான் மனிதன் வாழறான், உயிரோடு வாழறான்ற ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு வருது. இதுதான் இதனுடைய பேசிக் பிரின்சிபல். இப்போ அடுத்த பெரிய டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளமையிலே சில பேர் வந்து முதுமை அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கிறாங்க, ஆனால் சில பேர் முதுமைக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையை ஆரம்பித்த மாதிரி ஒரு உத்வேகத்தோடு இருக்கிறாங்க. இந்த வேறுபாடுகள் எதனால டாக்டர்? ஜெனட்டிக் காம்பனன்ட் மரபணு தான் மெயினாக சொல்லுவோம். இப்போ நிறைய ஃபேமிலியில் பார்த்தா சரி, யங்கர் ஜென்ரேஷனில் நிறைய அவங்க வந்து சின்ன வயசுலேயே எல்லாம் வந்து யங்காகவே இருப்பாங்க. சில பேர் டெத்து பார்த்தாக்க சரி ரொம்ப யங் ஏஜில் வரும். அந்த மாதிரி ஜெனட்டிக்கலி ஓரியன்டட்னு சொல்லுவோம், அது மரபணு சார்ந்தது. பட் அதுக்கு அதுக்கப்புறம் இம்யூன் சிஸ்டம், இந்த இம்யூன் சிஸ்டம்ன்றது நோய் எதிர்ப்பு சக்தி. இது நமக்கு ரெண்டு விதமான இம்யூன் சிஸ்டத்தில் ரெண்டு விதமான ரெண்டு பில்லர்ஸ், ஒன்றும் பிளட், அதில் இருக்கிற ஒயிட் செல்ஸ், இன்னொன்று கட். கட்டுன்னா என்னன்னு சொன்னால் இந்த லாங் டியூப், இந்த வாயிலேருந்து ஏனல் கனால் மட்டும் சரி லாங் டியூப், அந்த டியூப் கண்ணுள் இப்படி இப்படி ஆகிக்கு தான் கடைசியில் தான் அது வந்து கீழே வந்து முடிகிறது. பிரித்த மாதிரி லாங் டியூப் அது தட் ஹஸ் பீன் லைன்ட் பை ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா. பாக்டீரியானா கெட்ட பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா, ஹெல்த்தி பாக்டீரியா. அந்த ஹெல்த்தி பாக்டீரியா நல்லா இருக்க மட்டும் வியாதியே வராது. அதே மாதிரி இந்த ஒயிட் செல், இந்த ஒயிட் செல்லில் வந்து இந்த டி செல்ஸ் பி செல்ஸ்னு சொல்கிறோம். அந்த டி செல்ஸும் பி செல்ஸும் தான் இந்த இன்ஃபெக்ஷன் டிஃபென்ஸ். அது ரெண்டுமே ஏதோ ஒரு கொரோனாவே வந்தால் இந்த டி செல் முதல்ல அடிக்கும், அப்புறம் பி செல் அடுத்தது வரும், அப்புறம் கமாண்டர் சீஃப்னு சைட்டோகைன்ஸ்னு சொல்லுவோம். இப்படி பலவிதமாக இந்த இந்த இம்யூன் சிஸ்டம் நல்லா இருந்தாக்கா ஹெல்த்து நல்லாயிருக்கும்னு சொல்லுவோம். அதே மாதிரி உங்களுடைய ப்ரீ டிட்டர்மின்ட் லைஃப்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தருக்கு ஒரு ரெட் செல்னு எடுத்துக்கிறோம், மரபணு, இதெல்லாம் முக்கியமான காரணம். அதனால தான் இது வந்து சில பேருக்கு ஏஜிங் சின்ன வயசில் ஏஜ் ஆனாலும் இது குறைச்சலாக இருந்தாலும் ஏஜ் காரணமாக தெரியாது. இப்போ அடுத்து உங்கள் சப்ஜெக்ட் வரும் டாக்டர், நீங்கள் வந்து ரத்த நோய் மருத்துவ நிபுணராக இருக்கீங்க. இந்த ரத்த சோகை அப்படின்னு சொல்கிறாங்களே, அது முதுமை சார்ந்த விஷயமா இல்லை ரத்த சோகைனா என்ன, அதை பற்றி சொல்லுங்களேன். ரத்த சோகை அப்படின்றது அனீமியான்னு சொல்லுவோம். அனீமியா இஸ் நாட் ஏ டிசீஸ், இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டிசீஸ் சொல்கிறோம், ஒரு நோயின் அறிகுறி தான் சொல்லாது. இப்போ ரத்த சோகைன்னு சொன்னால் அது எத்தனையோ 100 காரணத்துக்கு மேலே இருக்கும். சில பேருக்கு ஜென்ரலாக நியூட்ரிஷன் அயன் டெஃபிஷியன்சி அனீமியா, அப்புறம் B12 டெஃபிஷியன்சி, ஃபுலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி, இப்படி பலவிதமான நியூட்ரியல் டெஃபிஷியன்சி அனிமியால் வரலாம். இன்னொரு டைப் ஆஃப் அனிமியான் வந்து அனிமியா ஆஃப் க்ரானிக்கல்னஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அந்த அனிமியா க்ரானிக்கல்ஸ்ன்னு சொன்னால் டயபெட்டிஸ், சில பேருக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன், ஆஸ்மா, ஆர்த்தரைட்டிஸ், பலவிதமான நோய்கள் ரொம்ப வருஷமாக இருக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்கிற காலத்தில் காலகட்டத்தில் இந்த இரத்த அணுக்களில் உற்பத்தி ஆகிற அந்த அயன் அந்த போன்மேரிலேயே தங்கி போயிடுது. ஆனால் அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முடியல, யூட்டிலைஸ் ஆகலை. அதனால தான் அந்த டிஃப்ரென்ஸ் இந்த இரத்த சொகைக்கும் பார்த்து இந்த அனிமே குரானிக்கிட்டிஸும் பார்த்து ரெண்டும் இரத்த சொகையாக தான் இருக்கும். 8 கிராம் தான் இங்கே இருக்கும், இங்கே இருக்கும். ஆனால் இங்கே வந்து அயன் டேங்க்கு குறைச்சலாக இருக்கும். வேறு அனிமியா குரானிக் டிசீஸில் வந்து அயன் நிறைய இருக்கும். ஆனால் இப்போ முதுமையில் பார்த்தீங்கன்னா நாள்பட்ட ரத்த சோகை அப்படின்னு சொல்கிறாங்க, இது எதனால் ஏற்படுது டாக்டர், அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது நாள்பட்ட ரத்த சோகையை தான் பல நேரத்தில் வந்து பலவிதமான வியாதிகள் வயசாக ஆக ரொம்ப இருக்கும். இப்போ ஏஜிங் ப்ராசஸ்ன்னு சொல்லும்போது டீஜென்ரேட்டிவ் ப்ராசஸ் சொல்கிறோம். பலவிதமான டீஜென்ரேஷனால் இப்போ போன் வீக் ஆகும், ஸ்கின் வீக் ஆகும், அந்த மாதிரி தடைச்சி கொடுக்கும், எத்தனையோ காரணங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஏற்கனவே இருக்கோ மாபிடிட்டிஸ் சொல்லுவோம், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ஆஸ்மா அப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த ரத்த சோகை இருந்து கூட அந்த அயன் யூட்டிலைஸ் ஆகாது போகிறது, அதுதான் அனிமியா குரானிக்கல்னஸ்ன்னு பேர். அந்த இடத்துல வந்து எதனால் அந்த இரத்த சோகை வருதுன்னு பார்க்கணும். இப்போ ரத்த சோகைன்றது நான் சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் தான்,
அது ரத்த சோகை வந்து என்ன காரணம் கண்டுபிடிக்காத அதுக்கு வைத்தியம் பண்ணுவாங்க, அதுக்கு பூர்ண குணம் கிடைக்காது. இப்போ அனிமியா க்ரானிக் டிசீஸ் சொல்கிறோம், எதனால் எந்த க்ரானிக் டிசீஸ்னால் அது வருது, அதனால தான் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல்னு சொல்கிறது. நோயின் மூல காரணத்தை கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணால் தான் அதுக்கு எஃபெக்டிவாகவே இருக்கும், இல்லைன்னா அது டெம்பரரியாக இருக்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சில காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து பிளட் டிரான்ஸ்மிஷன் பண்ணுவாங்க, ரத்தம் வந்து கொடுப்பாங்களாம். இப்போ முதுமை பருவத்தில் வந்து ரத்த சோகை ஏற்பட்டால் அதுக்கு வந்து பிளட் டிரான்ஸ்மிஷன் பண்ணணுமா டாக்டர்? அதாவதுமா பிளட் டிரான்ஸ்மிஷன் முதுமை இளமையே கிடையாது, யாருக்காக இருந்தாலும் பிளட் டிரான்ஸ்மிஷன் எதனால் கொடுக்கணுன்றது பார்க்கணும். இப்போ இந்த வயசு வந்த காலத்தில் பிளட் டிரான்ஸ்மிஷன் கொடுக்க கொஞ்சம் ரிஸ்க்னு சொல்லலாம், ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அதே டிசீஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோகுளோபின் குறைச்சலாக இருக்குன்றதுனால ரத்தம் கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு இல்லை, அது யாராக இருந்தாலும் அந்த மாதிரி தான். ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த நார்மலாகவே இந்த 6 கிராமே ஒரு ரொம்ப நாளாக இருந்திருக்கும், அந்த பாடி கெட்ஸ் அக்காமடேட்டட், தட் அந்த பாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, தானாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ரத்தம் கொடுக்கறது அவசியம் கிடையாது. சார் நான் டாய்லெட் போயிட்டு வந்தாலே மூச்சு வாங்க சார், நடக்கவே முடியலன்னு கண்டிப்பாக கொடுக்கணும். அது இந்த ஹீமோக்ளோபின் லெவலை வச்சு இது சரி பண்ணுறது கிடையாது, டிசைட் பண்ணுறது கிடையாது. அது ஆக்சுவலாக அவங்களுடைய கண்டிஷன் என்ன, ஹெல்த் கண்டிஷனை பார்த்து ரத்தம் கொடுக்கணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணணும். இப்போ நீங்கள் பேசுகிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் வந்து அதோட அளவு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இப்போ சில முதியோர்களுக்கு வந்து ஹீமோக்ளோபினோட கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும், அப்போ அதை சரி செய்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது? இந்த டீஜென்ரேஷன் ஆஃப் தி செல்ஸ் மசில் டிஷ்யூஸ் அதில் வந்து குறையும். இன்னொன்று அவங்களுக்கு வந்து இப்போ டென்ச்சர் போட்டிருக்காங்க, அவங்களால் சாப்பிட முடியாது, அதனால் ப்ராப்ளங்கள் வரலாம், முழுங்க முடியாது. அப்புறம் சாப்பாடு பசியின்மை குறையும். ஸோ அதனால் பலவிதம் காரணத்தில் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ரொம்ப வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சில முதியவர்களுக்கு பிளட் கேன்சர் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ரத்த நோய் சம்மந்தப்பட்ட பார்த்தோம்னாக்கா லுக்கீமியாஸ், மல்டிபிள் மைலோமா, இப்படிப்பட்ட பலவிதமான பிளட் கேன்சர்ஸ் வரும். அந்த மாதிரி வர காலகட்டத்தில் இந்த ரத்தம் கொடுக்குறதுங்கிறது இந்த கீமோதெரப்பி கொடுத்தாலுமே சில நேரத்தில் இந்த ரத்தத்தை கொஞ்சம் அழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, கெமிக்கல்ஸ் தான் அதெல்லாம். அதனால் அந்த மாதிரி காலத்தில் இந்த கீமோதெரப்பி பீரியடில் ரத்தம் குறைஞ்சதுன்னா ரத்தம் கொடுத்துட்டு மருந்துகளை கொடுக்க வேண்டி வரும். அதனால் எந்த காரணத்தை கொண்டு நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பண்ணி ரத்தத்தை கொடுக்கணும்னு சொல்கிறேன். டாக்டர் நீங்கள் வந்து ரத்த நோய் மருத்துவ நிபுணராக இருக்கீங்க, ஸோ அடுத்த பேசிக் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னாலே ஆர்பிசி டபிள்யூபிசி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆர்பிசி டபிள்யூபிசி இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? அதே மாதிரி முதுமையில் டபிள்யூபிசி குறைபாடு இருக்கிறதுனால என்னென்ன மாதிரி நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது? முதல்ல ரத்தம் அப்படின்னா என்னென்ன, ரத்தம் ஒரு ஆர்கன் தான், அது அதுவும் ஒரு உறுப்பு. இப்போ இந்த ரத்தத்தில் சிகப்பணுக்கள் வெள்ளணுக்கள் பிளேட்லெட் அணுக்கள் இருக்குது. இந்த சிகப்பணுக்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஹீமோக்ளோபின் சொல்கிறோம். இந்த ஹீமோக்ளோபினுடைய வேலை என்னன்னு கேட்டால் இந்த ஆக்சிஜனை வந்து எடுத்துகிட்டு உடலில் பல பாகங்களுக்கு எடுத்துகிட்டு போகுது. ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட், இது வந்து இந்த ஹீமோக்ளோபின் இப்போ இது எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு தான் அதுக்கு வேண்டிய எனர்ஜி கிடைக்கிறது. இப்போ அந்த ஹீமோக்ளோபின் கம்மியாகும் போது ஃபார் எக்ஸாம்பிள் 14 கிராம் ஜென்ட்ஸுக்கு 13 கிராம் லேடிஸ்க்கு 11 கிராம் குழந்தைகளுக்குன்னு சொல்லி வரும்போது இந்த வயசாக ஆக அந்த ஹீமோக்ளோபினுடைய அளவு கம்மியாகும், பிகாஸ் ஆஃப் தி வேர் அண்ட் டேர் ஆஃப் தி சிஸ்டம் சொல்லுவோம். அப்படி கம்மியாகும்போது அவங்களுக்கு வந்து வேண்டிய போஷாக்கு கிடைக்கிறதில்ல. அதே மாதிரி இந்த வள்ளணுக்கள் எடுத்துனுங்களானா அது டிஃபென்ஸுன்னு சொல்லுவோம். இந்த வள்ளணுக்கள் டிஃபென்ஸ் சொல்லும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4000 to 15000 நார்மல் வரும், இந்த ஜென்ரலாக 4000 கீழே போச்சுன்னு சொன்னால் வைரல் இன்ஃபெக்ஷன் வரும், அது 11000 மேலே போனால் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சொல்லி சொல்லுவோம், அதுக்கு மேலே 30000 to 40000 to 50000 போனால் பிளட் கேன்சர் லுக்கீமியா வருதுன்னு சொல்லுவோம். இந்த வயசான காலத்தில் இந்த வள்ளணுக்கள் வந்து இந்த போன் மேரோன்னு சொல்கிறது கம்மியாக ஒர்க் பண்ணுறதுனால இங்கே வந்து அது குறைச்சலாக தான் இருக்கும். இதில் என்ன பிரச்சனை வரும்னு கேட்டால் இந்த அணுக்கள் குறைச்சலாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட தெரியாது அது. அதே மாதிரி அவங்களுக்கு ஜுரம் இவ்வளோ 100 to 101 ஜுரம் இருக்கிறது தெரியும், ஆனால் டெம்பரேச்சர் பார்த்தா காட்டாது. இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் தி இம்யூன் சிஸ்டம் வந்து அப்படியே கொஞ்சம் அது மந்தமாக வேலை செய்கிறதுனால. அதே மாதிரி இந்த பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்கிறது நார்மலாக ஒரு அடிபட்டுதுன்னா அந்த பிளேட்லெட் இந்த ப்ளீடிங்கை அரெஸ்ட் பண்ணுறது தான் பிளேட்லெட். அது 1.5 லட்சத்துலேருந்து 4.5 லட்சம் இருக்கணும். அந்த 1.5 லட்சத்துக்கு கீழே போனால் ப்ளீட் ஆகும், அதே 4.5 லட்சத்துக்கு போனால் பிளட் கிளாட் ஆகும். இந்த வயசான காலத்தில் இந்த பிளேட்லெட் இதே மாதிரி தான் எலும்பு மஜ்ஜை மந்தமாக இருக்கிறதுனால அந்த அணுக்கள் இதை வேலை செய்யறதுக்கு கஷ்டப்படும்.
இது மாதிரி பல காரணங்களால இந்த ஏஜிங் ப்ராசஸ்ல என்னன்னு சொன்னா எல்லா அணுக்களும் கொஞ்சம் மந்தமா வேலை செய்யறதுல அவங்களுக்கு வியாதி வந்தா கூட அது கண்டுபிடிச்சு கொஞ்சம் கஷ்டப்படும் ஸோ ஆர்பிசி டபிள்யூபிசி பற்றி பேசியாச்சு பிளேட்லெட்ஸ் பற்றியும் சொன்னீங்க இப்போ அடுத்ததாக ரத்தம் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் மேரோ எலும்பு மஜ்ஜை அப்படின்னா என்ன அதில் வரக்கூடிய பாதிப்புகள் முதியவர்களுக்கு என்னென்னலாம் இருக்குது எலும்பு மஜ்ஜை அப்படிங்கிறது போன் மேரோன்னு சொல்கிறோமே அது வந்து ஒரு சீட் அண்டு சாயில்னு சொல்லுவோம் சீடுன்னா விதை சாயில் மண் இப்போ இந்த விதையும் மண்ணும் நல்லா இருக்கும்போது அது போஷாக்கு தண்ணி குத்தி அதுக்கு பராமரித்து உரம் போட்டு பண்ணோம்னா செடி நல்லா வரும் அதே மாதிரி இந்த போன் வேறு என்வைரன்மெண்ட்னு சொல்லுவோம் அதுவும் கூட அந்த சீடுன்றது தான் இங்கே ஸ்டெம் செல் இந்த ஸ்டெம் செல்லிருந்து மூலக்கூறு அணுன்னு பேர் இந்த ஸ்டெம் செல்ஸ் மூலக்கூறு அணுவும் போன் வேறு என்வைரன்மெண்ட்டும் நல்லா இருந்து விட்டமின் பி டுவெல் ஃபோலிக் ஆசிட் அயன் இதெல்லாம் கொடுத்து நல்லா ரத்தம் பரவித்துன்னு சொன்னால் அது போஷாக்காக இருக்கும் அங்கேருந்து சிகப்பணுக்கள் வெள்ளணுக்கள் பிளேட்லெட் அணுக்கள் மூணு செடி மாதிரி மூணு வறுக்குது இந்த மூணும் இங்கேருந்து உற்பத்தி ஆகி உடலுக்கு போய் பல இதுக்கு கொண்டு போகிறது இப்போ அதே மாதிரி இந்த போன் மேரோ வந்து சில காரணத்தினால ஓல்டு ஏஜ்னால பிகாஸ் இந்த போன் மேரோ ஒரு நாலாவட்டில் ஒரு தென்னை மரம்னு சொல்கிறோம் ஒரு பனை மரம் சொல்கிறோம் எந்த மரமாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு பெரிய டிட்டர்மின்டு டைம்னு சொல்கிறோம் லைஃப் டைம் சொல்கிறோம் அந்த மாதிரி இதுக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது இதனால் வயசு ஆக ஆக என்னென்னு அந்த போன் மேரோ வீக் ஆகிடுது அதனால் அதுக்கு வந்து என்ன தான் நிலத்துக்கு உரம் போட்டு எல்லாம் பண்ணால் கூட அது வீக்காக இருக்கிறதுனால இந்த அணுக்கள்லாம் கம்மியாக இருக்குது அதனால் அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அதுக்கு வேண்டிய போஷாக்கு கிடைக்கல அதனால் வியாதிகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மூன்று அணுக்களும் ஒன்று ஒன்றும் தனித்தனியாக வியாதிகளை ஒன்று பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் செல்னு சொல்கிறோம் ரெட் செல் ஏன் குறையுது பிளட் லாஸ் நல்லா குறையலாம் ரத்த இழப்பு வயசானவங்களுக்கு பாருங்கள் லேடிஸ்க்கு பார்த்தாங்களான்னா மெனரேஜியானோ நிறைய ரத்தம் போக்கு இருக்கும் இந்த பீரியட் டைம் ரத்தம் போக்கு இருக்கும் சில பேருக்கு இந்த ஃபைப்ராய்டுனு வரும் சில பேருக்கு கேன்சர் யூட்ரஸும் வருது கேன்சர் பிரஸ் பலவிதமான காரணங்கள் வருது இப்படி இந்த ரத்தம் குறையிறதுக்கு காரணங்கள் ரத்தம் இழத்தல்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த ரத்தம் வந்து சில நேரத்தில் உடஞ்சி போகும் ஒரு லைஃப் ஸ்பேன் ஆஃப் த ரெட் செல் வந்து 120 நாள் சொன்னால் அது வந்து சில நேரத்தில் வந்து அந்த ஆட்டோ இம்யூனிட்டிஸ்னு சொல்லுவாங்க தானே தன் இது சாப்பிட்றதுன்னு சொல்லுவான் அணுக்களை ஆட்டோ இம்யூன் அந்த காலகட்டத்தில் இந்த அணுக்கள் 120 நாள் வாழாத 20 நாள் 30 நாள் 40 நாள் அபார்ஷன் ஆகிடுது உடஞ்சி போயிடுது அதனால் ரத்தம் குறையாக போகும் அதே மாதிரி சில நேரத்தில் வந்து ரத்தம் உற்பத்தி ஆகும் ஆனால் அந்த பாடி அப்சார்ப் பண்ணிக்காது பி டுவெல் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம் இந்த பி டுவெல் டெஃபிஷியன்சிலாம் அப்சார்ப் பண்ணதெல்லாம் வயசான காலத்தில் முதியோர்களில் ரொம்ப காமன் சில பேருக்கு ரத்தத்தில் வயசான காலத்தில் இந்த எக்கோஸ்பிரின் மாத்திரை அதுக்கப்புறம் இந்த ஆன்டிகோகுலேஷன் மாத்திரையெல்லாம் கொடுப்போம் வயசான காலத்தில் பிபிக்கு ஹார்ட் அட்டாக்லாம் அந்த மாத்திரைனால் கீழே விழுவாங்க உடனே ப்ளீடிங் ஆகிடும் பிளெயினில் ப்ளீட் ஆகலாம் பேரங்கியாக ப்ளீட் ஆகலாம் ஃப்ராக்சர் ஆகும் அந்த மாதிரி காரணங்கள் வருது உண்டு இப்படி சில நேரத்தில் என்ன ஆகும்னு கேட்டால் அவங்களுக்கு வயிற்றில் குடலில் ப்ளீட் ஆகி ரத்த வாந்தி எடுப்பாங்க மோஷன் போனால் பிளாக்காக போவாங்க இப்படி இதெல்லாமே ரத்தத்தினால் வரக்கூடியது இது எதுனான்னு கேட்டக்க வயசான காலத்தில் இதெல்லாம் ரொம்ப காமன் இதே மாதிரி இந்த பிளேட்லெட் குறைஞ்சி போயிடும் சில நேரத்தில் வந்து இந்த பிளேட்லெட் வந்து டெங்கு ஃபீவர் வரும் டெங்கு ஃபீவர் வந்ததுன்னா அந்த பிளேட்லெட்டை சாப்பிட்ருவோம் அந்த மாதிரி நேரத்தில் பிளேட்லெட் கம்மியாகும் அதே மாதிரி கொரோனா சிக்கன்குனியா இந்த கொரோனா இதெல்லாம் வந்து வயசான காலத்தில் ரொம்ப அதிகமாக காமன் சொல்லுவோம் ஏன்னா அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் குறைச்சல் அந்த ஏஸ்டூ ரிசெப்டார்ஸ்னு சொல்லுவோம் அதுவும் அங்கே கம்மியாக இருக்கிறதுனால வியாதிகள் அதிகமாக வரும் இதனால் அந்த பிளேட்லெட் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ப்ளீடிங் டெண்டன்சி அதிகமாக வரும் இப்போ ரத்தம் சம்மந்தப்பட்டு பேசும்போது டபிள்யூபிசி ஆர்பிசி அப்புறம் பிளேட்லெட்ஸ்னு சொன்னீங்க தட்டணுக்கள் இந்த தட்டணுக்கள் கம்மியாக இருக்கிறதுனால ஏதாவது பாதிப்பு வருமா என்னென்ன பாதிப்புகள் முதியவர்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அதை பற்றி சொல்லுங்களேன் இந்த தட்டணுக்கள்ன்றது வந்து ஒரு அடிபட்டுதுன்னா உடனே அந்த அடிபட்ட இடத்த உடனே அரெஸ்ட் பண்ணுறது ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணுறது அது 1.5 லட்சத்துலேயும் 4.5 லட்சம் இருக்கும் ஸோ இந்த அணுக்கள் இந்த 1.5 லட்சத்துக்கு கீழே போச்சுன்னு சொன்னால் ப்ளீடிங் டெண்டன்சி அதிகம் அதே அது 4.5 லட்சத்துக்கு மேலே போனால் கிளாட்டிங் டெண்டன்சி பிரெயினில் கிளாட் ஆகலாம் காலில் கிளாட் ஆகும் டிவிடின்னு சொல்லுவோம் வயிற்றில் கிளாட் ஆகும் இங்கே வேணால் ஆகலாம் இப்போ இந்த பிளேட்லெட் கம்மியாக இருக்கும்போது இப்போ என்ன இப்போ சின்ன ஒரு இன்ஜெக்ஷன் அடிபட்டாலும் சரி ஒரு சின்ன ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் கூட அந்த இடத்துல ஒரு ஹெமட்டோமா மாதிரி ஃபார்ம் ஆகிடும் இது இந்த மாதிரி குறையிறதுக்கு காரணங்கள் பல காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து இந்த வைரஸ் ஃபீவர்னால் வரும் ரெண்டாவது வந்து இந்த கொரோனானால் அந்த மாதிரி வரும் மூணாவது இம்யூன் டிஸார்டர் இம்யூன் த்ராம்போசைட்டோபினிக் பர்புரானும்
அப்படின்னா என்னென்ன இந்த வயசான காலத்தில் இது ரொம்ப வரக்கூடிய வாய்ப்புகளை உண்டு. இந்த ஐடிபின்னு சொல்லுவோம் அது. இது என்னன்னு கேட்டால் நம்ம உடம்புல இருக்கிற உற்பத்தி அந்த போன்மேரான உற்பத்தி ஆகிற அந்த அணுக்கள் போன்மேர அணுக்கள் அது வந்து இந்த மண்ணீரலில் போய் அது வாஷ் ஆகி வெளியில் வரும். அப்படி வெளியில் வரும்போது இந்த மண்ணீரலில் ஒரு ஆன்டிபாடின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆன்டிபாடி இந்த பிளேட்லெட் உள்ளே போனதுக்கப்புறம் இந்த பிளேட்லெட் ஆன்டிபாடி இருக்கிறதுனால அந்த பிளேட்லெட் அதுவே அங்கே சாப்பிட்டுருது. ஸோ உற்பத்தி ஆகும்போது நார்மலாக உற்பத்தி ஆகிற அந்த பிளேட்லெட் அணுக்கள் மண்ணீரில் உள்ளே வந்ததுக்கப்புறம் இறந்து போயிடுது. இப்படி வந்து நார்மல் பிளேட்லெட் கவுண்ட் இன்க்ரீஸ் டிஸ்ட்ரக்ஷன் அதிகம் உறைஞ்சி போகிறது அணுக்கள். அதுக்கு தான் வந்து இம்யூன் த்ரம்போசைட்டோபெனிக் பர்புரான்னு சொல்லுவோம். இது எஸ்பெஷலி இந்த வயசான போயிட்டு வரும்போது பிளேட்லெட் கம்மியாச்சுன்னா கூடவே கூட அவங்களுக்கு கூட கேன்சர் இருக்கா அப்படின்னு அதையும் சேர்த்து பார்க்க வேண்டிய வரும். ரொம்ப அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரத்த நோய் மருத்துவ நிபுணராக இருக்கீங்க, ரத்த நோய் பேராசிரியராக இருக்கீங்க. உங்கள் பார்வையில் முதுமையும் உணவு முறைகளும் இதை பற்றி சொல்லுங்கள். முதுமை ஏதாவது மெயினாங்க முதுமையில் வந்து என்னென்னு கேட்டால் முதியோர்களில் இந்த நான் சொல்கிற மாதிரி இந்த டீஜென்ரேஷன் ஆஃப் தி மசில் டிஷ்யூஸு அதுக்கப்புறம் இந்த ஹார்மோன்ஸுடைய செக்ரேஷன்ஸு எல்லாமே கம்மியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து முதல்ல காமன் வந்து நியூட்ரிஷன்ஸ் டெஃபிஷியன்சி தான். அதாவது அயன் டெஃபிஷியன்சி, பி12 டெஃபிஷியன்சி, ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி எல்லாம் காரணமாக இருக்கும். அதுவும் கூட அவங்களால சாப்பிட முடியாது போயிடும். ஏன்னா அவங்களுக்கு வயசாக ஆக அந்த வயிறு சுருங்கி போயிடும். அப்போ அவங்களுக்கு சாப்பாடு வயிற்றில் சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டாலே இருக்குது, ஆக்டிவிட்டி குறைஞ்சி போயிடுது, ரொம்ப நாள் அவங்களுக்கு நடக்க முடியல. நார்மலாக நம்ம சாப்பிடணும், சாப்பிட்றத உடச்சா தான் பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். அவங்களால கொஞ்சம் சாப்பிட்டு கூட நடக்க முடியாத போகும், அந்த வீக்னஸ் அதிகமாக தான் வரும். இப்படி மாதிரி சுச்சுவேஷனில் வந்து உணவு முறைன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சியாக இருக்கிறதுனால அந்த கீரை வகைகளை கொடுக்கலாம், நான்வெஜிட்டேரியன் இருந்தால் ஃபிஷ் கொடுக்கலாம், இந்த மீட் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். அந்த மாதிரி பழ வகைகள் நிறைய பழ வகைகளை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவோம். நம்ம உடம்பில் வந்து அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வயசு ஆக ஆக அந்த மசில் இதனால் டிஷ்யூஸ்னால் இந்த ரேடிக்கல் ஆக்சிடேஷன் இது தொந்தரவுனால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் டெவலப் ஆகும். அதனாலே அவங்களுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் இதுவாகும். அப்போ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்றது மருந்தாக கொடுக்குறது காட்டிலும் பழ வகைகளாக கொடுத்தா நல்லது. எந்த பழவகைகள்னால் நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பப்பையா கொடுக்கலான்றோம், போமோக்ரனேட், ஆப்பிள், பலவிதமான ஃப்ரூட்ஸ் எடுத்து கொடுக்கறது நல்லது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதனாலே ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டோம்னா பேலன்ஸ்டாக போயிடும். அது அந்த மாதிரி பண்ணுறது நல்லது. பேசிக்காக எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஆண் பெண், ஆண் உயர்ந்தவர்களா பெண் உயர்ந்தவர்களா இந்த மாதிரி எல்லாம் ஒரு டாக் வந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் எண்டு வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக முதுமையிலையும் வாழ்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள், நீண்ட காலம் வாழ்கிறதும் பெண்கள். இதுக்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் வந்து பெண்கள் வந்து ஈஸ்ட்ரஜென்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஈஸ்ட்ரஜென்ஸன் இம்யூன் ஸ்டிமுலேட்டர், இம்யூன் சிஸ்டத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துறது. வேற இந்த ஆண்களில் டெஸ்டோஸ்டிரோன் இருக்குது. அந்த டெஸ்டோஸ்டிரோன் வந்து அது வந்து இது இம்யூன் சப்ரசன்ட், இந்த இம்யூனிட்டி குறைக்கிறது. அதே மாதிரி இது எக்ஸ் குரோமோசோம்னு இருக்குது. எக்ஸ் குரோமோசோம் வந்து இம்யூன் பூஸ்டர்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்களில் வந்து இந்த எக்ஸ் குரோமோசோம் ஒன்று தான் இருக்குது, பெண்களுக்கு ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருக்குது. அதனால தான் இம்யூனிட்டி பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் பெண்கள் வந்து அதிகமாக நீண்ட நாள் வாழ்வாங்க, ஹெல்த்தியாகவும் வாழ்வாங்க. அதுவும் கூட அந்த இந்த ஏஸ்டோ ரிசெப்டார்ஸ்ன்னு இருக்குது, அது ஒரு ப்ரோட்டீன், அது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரின்னு சொல்லுவோம். இந்த ஆன்டி இன்ஃப்ளமேஷன் வராது, இன்ஃப்ளமேஷன் வராத தடுக்கக்கூடிய இது அதுவும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹெல்த்து நல்லாவே இருக்கும், ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்க. ஸோ முதுமையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மாறுபாடுகள் உடலில் வரும். முதுமை மெல்ல வர வர அவங்களோட இயல்பு வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் வரும். இருந்தாலும் ரத்தத்தை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும் முதுமையில் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு முக்கியமாக அந்த இம்யூன் சிஸ்டம் தான் சொல்லுவோம், நோய் எதிர்ப்பு சக்தி. அந்த எனக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கியமாக வந்து இந்த ஒயிட் செல், பிளட் செல், இந்த கட் செல்னு சொல்கிறோம். அது ரெண்டு செல் முக்கியமானது கட் செல் தான். இந்த கட் செல்னு சொல்லும்போது கட் செல் தான் குடல். இந்த குடலில் இருக்கிற பாக்டீரியா தான் முக்கியம். அந்த குடலில் இருக்கிற பாக்டீரியா நன்னாக இருக்கணும்னு சொன்னால் அது ஜெனட்டிக்னால அதிகமாக இருக்கலாம். இம்யூன் சிஸ்டம் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு நீங்கள் சாப்பிட்ற லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸு, ஆல்கஹால் எடுக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, அந்த மாதிரி எப்போ பாரு சில பேர் மருந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இந்த மருந்து அதிகமாக சாப்பிட சாப்பிட தேர் ஆல் கெமிக்கல்ஸ். இந்த கெமிக்கல்ஸ் எப்படியா இருந்துன்னு சொன்னால் இந்த இம்யூன் சிஸ்டத்தை இப்போ ஜுரம் வருதுன்னு வச்சுங்களேன், ஜுரம் வருது அதுக்கு ஒரு ஆன்டிபயாட்டிக் சாப்பிட போகிறோம். ஸோ அப்படி மருந்துகளை சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த நேச்சுரல் பாக்டீரியாவுடைய இது குறைஞ்சி போய்
இப்போ ஒரு ஆன்டிபயாட்டிக் ஜுரம் வருதுன்னு சொல்கிறோம், ஒரு ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்றோம், சாப்பிட்டதுக்கப்புறம் அது ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்றதுனால அந்த ஆன்டிபயாட்டிக்கே இந்த பாக்டீரியாவை செங்கத்தை குறைச்சிடுறது. ஸோ தே டெவலப் மோர் நெகட்டிவ் பாக்டீரியா, தட் இஸ் நாட் குட் பாக்டீரியா. அப்படி இந்த பாக்டீரியா நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து குறைய குறைய இம்யூன் சிஸ்டம் வீக்காக போயிடும். அதனால எங்களுக்கு பல விதமான வியாதிகள் வர வாய்ப்பு உண்டு. டாக்டர், முதியோர்களுக்கு வந்து ரத்த நோய் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும், அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக விளக்கமாக சொல்லிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க நேயர்களுக்கு உங்களோட டேக் ஹோம் மெசேஜ் என்ன? உடல் நலம், மனநலம், சமுதாய நலம் மூன்றும் நலமாக இருந்ததே ஆரோக்கியம் சொல்லி WHO உலக சுகாதாரம் சொல்கிறது. இப்போ இது மட்டும் நம்ம உடல் நலத்தை பற்றி தான் பார்த்தோம், அதுவும் கூட மனநலம் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், மனம் சொல்கிறது ஆக்சுவலாக நம்ம மனசு, நம்ம பாசிட்டிவ் கெமிக்கல்ஸ் அது எவ்வளோக்குள்ள நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு அடிபடுறது அது சீக்கிரம் ஆசையாகிடும். சர்ஜரி பண்ணுறோம், சீக்கிரம் ஆசையாகிடும். நமக்கு வந்த வியாதி, ஐயோ நமக்கு வாசியாகுமா குணமாகுமா அந்த மைண்ட் இருந்துன்னு சொன்னால் நெகட்டிவ் கெமிக்கல்ஸ்னால் உங்களுக்கு அந்த உடல் சரியாக சீக்கிரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் நம்ம உடலில் பார்த்துக்கணும், பார்த்துக்கிற மாதிரியே மனசையும் பார்த்துக்கணும். மனசு முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், மனம் சொல்லும்போது இது எவ்வளோக்கோளும் அந்த மனம் வந்து காமாக இருக்கோ, மைண்டு காமாக இருக்கோ அப்போது யுவர் இன்டெலெக்ட் ஸ்ட்ராங்கர். மன புத்தி சித்த அகங்காரம்னு சொல்லுவோம். மனம்ன்றது மைண்டு, புத்தி இன்டெலெக்ட். இந்த மனம் காமாக இருந்தாக்க இன்டெலெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மனம் வந்து ஒரு மாதிரி ஒரு டிஸ்டார்டடாக இருந்ததுன்னு சொன்னாக்கா அந்த நேரத்துக்கு மனம் குழம்பியே இருக்குது, அது சரியாக பண்ண முடியல, அது மனத்தை சரியாக வச்சுக்க முடியலன்ற சுச்சுவேஷனில் இந்த இன்டெலெக்ட் வீக்காக போயிடும். அதனால வியாதிகள் வரக்கூட அதிகமாக வரும். அதனால தான் சொல்கிறது, மனையேவ மனுஷியானாம் காரணம் வந்த மோக்ஷயோகோ அப்படின்ட்டு உபநிஷத் சொல்கிறது. அதாவது ஆஸ் த மைண்ட் ஸோ த மேன் அப்படின்னு சொன்னாக்க மனம் போல் மனிதன் அப்படின்னு தான் சொல்கிறோம். இதே பகவத்கீதை என்ன சொல்கிறது, மனத்தை பார்த்து அவர் என்ன சொல்கிறேன்னா தானே தனக்கு எதிரி. அந்த சென்ஸ், தானே தனக்கு பகைவன், தானே தனக்கு நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி பலவிதமான சமாச்சாரத்தை வந்து எல்லாருமே சொல்கிறது காரணமே இந்த உடல் இருக்கிறதே தவிர இந்த உடலுக்கு முக்கியமானது மனம். இந்த மனத்தை எவ்வளோ நீ கட்டுப்படுத்து வச்சுருந்தவ நல்லது. அதுக்கு தான் இந்த மனத்தை வந்து நல்லா வச்சுக்கணுன்னு சொன்னால் அந்த மனம், நம்ம நம்பிக்கையோட மனம் நல்லா வச்சுருந்த மனக்கை இந்த மனம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் நம்பிக்கை நமக்கு சரியாக போகும், நம்ம மனசை நல்லா வச்சுக்கணும். அது வந்து மெடிடேஷன், விஷுவலைசேஷன்லாம் பண்ணி, தியானம் பண்ணி, அபியாசம் பண்ணி, வைராக்கியத்தோடு நடத்த மனசோடு வச்சுக்கணும்னு நினச்ச மனம் வேணும், அதுக்கு நம்பிக்கை வேணும். அதனால்தான் யானையின் பலம் தும்பிக்கையில், மனிதன் பலம் நம்பிக்கையில் சொல்கிறோம். அதே மாதிரி இளைஞர்கள் எல்லாருமே சொல்கிறேன், யாருமே ஒரு நாளைக்கு அந்த ஸ்டேஜுக்கு வந்து தான் ஆகணும். இளமையாகவே இருக்க முடியாது, இளமையே ஒரு நாளைக்கு முதுமையாக வயசாகி தான் வரணும். அதனால் எல்லாருமே அவங்கவுங்க இப்போலேருந்தே அந்த முதுமை வந்தால் எப்படி இருக்கணும்னு நினச்சி பார்த்து பேரண்ட்ஸையும் பார்த்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ முதியவர்களுக்கு ரத்த நோய் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும், அதை சரி செய்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் முதியவர்கள் அவங்க வாழ்க்கையை எப்படி அனுபவித்து வாழணும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ, சந்தோஷம்.